கைஸ் வெல்கம் பேக் டு ஜிடிஎஃப்ஐ மாட்ஸ் எபிசோட். கைஸ் ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கின் கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை. ஸோ ஃப்ராங்க்லின் இப்போ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இல்லை. அண்ட் இந்த லாஸ் சாண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் இருக்காராங்க. ஸோ அந்த சாமியார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் ஒன்று இருக்காம். ஸோ அது நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்காரனாக ஆக போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் எதை தொட்டாலுமே டைமண்டாக வந்து மாறுமாம். இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய பேங்க் கொள்ளையடிச்சிருக்கோம். ஸோ நம்ம கொள்ளையடிக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட டைமண்ட்க்கு நிறைய வேல்யூ இருக்கும். ஸோ அவர் தொட்டது எல்லாமே டைமண்ட் ஆகும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்க நான் எந்த ஆப்ஜெக்ட் தொட்டாலுமே வந்து டைமண்டாக மாறப்போகுது. அண்ட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் கைஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிறோம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் கொடுப்பேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் கைஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ நான் சொன்னால் தான் நீங்கள் வந்து வீடியோக்கே லைக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் கைஸ் இப்படி பண்ணுறீங்க? கமாண்ட் இஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் வந்து லைக் பண்ணலாம். ஒரு லைக் ஒருத்தர் தான் பண்ண முடியும். நீங்கள் பாட்டுக்கு லைக் பண்ணுறேன் அப்படி வந்து லைக் பட்டன் அடிச்சு தொம்சம் பண்ணிடாதீங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியாரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அது வீடா என்னன்னு தெரியல. ஒரு கோவில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கான். ஓகே கைஸ். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த டெம்பிள். ஸோ பார்க்கறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. ஐ திங்க் இது வந்து ஒரு சைனா டெம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அந்த சாமியார் இருக்காரு. என்ன க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே குதிச்சு போகலாம். இது டோரா என்னன்னு தெரியல. ஓகே, டோர் தான். வா ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் வேற லெவலில் இருக்கலாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்ல பார்க்க. ஓ ஓகே. ஸோ சாமியார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓ வா. ஸோ அவ்வளோ இடத்த வந்து விட்டுட்டு இந்த இடத்துல சோஃபாவில் உட்காந்து இவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சாமியார் யார் அப்படின்னு வந்து உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் ஸ்டேஜ் தான் வந்து இந்த சாமியார். என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ ரெண்டு பக்தர்களும் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டேஜ் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசி ஆகணும். ஸோ நம்ம வந்து வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணலாமா? அவங்க போனதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், அவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் டாக்டர் ஸ்டேஜ், என்ன நீங்கள் சோஃபா சோஃபாவில் உட்காந்து மெடிடேட் பண்ணுறீங்க? ஓகே, நான் வந்து வெளியே தான் இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, உங்களால் எனக்கு வந்து ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. எனக்கு தெரியும் ஃப்ராங்க்லின், உனக்கு ஏதாவது வேலை வந்தாலும் என்னோட ஞாபகம் ஒன்று. இப்போ என்ன வேணும் உனக்கு? லாஸ் சாண்டோஸ் ஃபுல்லாக ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு மந்திரம், எதை தொட்டாலும் டைமண்ட் ஆகிற மந்திரம் எனக்கு வேணும். ஜஸ்ட் 24 hours கொடுங்க, அதுக்குள்ள நான் வந்து என்னோட வேலையை முடிச்சு உங்ககிட்ட அதை திருப்பி கொடுத்துறேன். ஐ ப்ராமிஸ். ஃப்ராங்க்லின், நீ என்கிட்ட வேற ஏதாவது கேட்டிருந்தா கூட கண்டிப்பாக உனக்கு நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இதை என்னால் கொடுக்கவே முடியாது. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். கம் ஆன் டாக்டர் ஸ்டேஞ்ச், ஐ நோ எனக்கு இதில் ஆபத்து இருக்குன்னு நல்லாவே தெரியும். பட் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் என்னை நம்பி கொடுக்கலாம். ஜஸ்ட் 24 hours மட்டுமே தான். ஓகே ஃப்ராங்க்லின், நான் உனக்கு தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணணும். அப்போ நான் என்னால் கொடுக்க முடியும். ஓ யா ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க கைஸ். ஸோ கமான் கைஸ், எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கைஸ். பரவாயில்லையே ஃப்ராங்க்லின், எல்லாருமே லைக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே கை. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஏதோ வந்து கிளவுஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதான் நம்ம வந்து இப்போ கையில் மாட்டியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம தொட்டா அப்படின்னா எல்லாமே வந்து டைமண்டாக மாறும் போல. ஓகே தேங்க்யூ டாக்டர் ஸ்டேஜ், நான் வந்து உங்களை 24 hours மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே கை, செட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து இது குயிக்காக வெளியே போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தொட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்டாக மாறப்போகுது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கை. ஸோ அது என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு 4 car லாஸ் ஆஞ்சல்ஸில் இருக்குது. ஸோ அந்த காரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருட போகிறோம் கை. ஸோ ஆல்ரெடி அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கார், நான் அதை தொட்டேன் அப்படின்னா அந்த கார் எல்லாமே வந்து டைமண்டாக வந்து மாறப்போகுது. ஸோ அதனால் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ, நான் வந்து இதை ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை, என்னன்னு தெரியல. ஸோ மேபி நான் எதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் எதாவது போடணுமா என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே கை, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் எதாவது ஆப்ஜெக்டை தொட்டேன் அப்படின்னா அது வந்து டைமண்டாக மாறப்போகுது. ஸோ என் கார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டாக வந்து மாறும். பட் எனக்கு அந்த மாதிரி டைமண்டாக மாற வேணாம். ஸோ ஒரு டைமண்ட் கோட்டட் காராக வந்து மாறுச்சு அப்படின்னா தான் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும்.
பட் நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டை தொட்டாலும் சரி நான் வந்து டைமண்டை வந்து மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்குது. பட் ஐ திங்க் மனுஷங்களும் அதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். யா கை ஸோ கண்டிப்பாக அதனால் வந்து மனுஷங்களை மாற்ற முடியாது. அண்ட் இங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து டைமண்டாக மாற்ற முடியும். ஓ மை காட். ஸோ ஓகே என்ன ஆச்சுன்னு தெரில, நம்ம வந்து இப்படி தூக்கி மாறி போட்டுருச்சு. ஐ திங்க் டைமண்டாக மாறினாலும் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லை கைஸ், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமண்ட் ரெயினையும் கூட வந்து வர வைக்க முடியும். ஓகே ஸோ ப்ரோ, உன்னோட காரை நான் வந்து ரொம்ப பணக்கார காராக மாற்றிருக்கேன். இந்த டைமண்ட் எல்லாமே உங்களுக்கு தான், எனக்கு தேவையில்லை. ஓகே ஸோ எனக்கு தேவையான டைமண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். குண்ட் அங்கிள் நீங்களும் அந்த டைமண்ட் எடுத்துக்கோங்க. ஏ ரோல்ஸ் வாய்ஸா இந்த அந்த இப்போ இதை வச்சுக்கோ, டைமண்ட் ரோல்ஸ் வாய்ஸ். ஓகே ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்மளோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பணக்கார காரை இன்னுமே வந்து பணக்கார காராக மாற்றலாம். இது ஐஸ்கிரீம் அண்டியா, நீ வந்து டைமண்டை வச்சுக்கூடா, ஏன்டா கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ வந்து சூப்பராக பொழைக்கலாம்டா, நான் உனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கேன். 19 தாங்க, நீங்களும் டைமண்ட் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ் லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல கேஸ், நம்ம வந்து உள்ளே போய் பார்த்தாலும் தெரியும். பட் அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கார் அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ யாரும் வீட்டில் இல்லையே, ஐ திங்க் வீட்டில் வந்து யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கமாண்ட் ஃப்ராங்க்லின், கொஞ்சம் அமைதியாக போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ திங்க் கைஸ் ஏசி ஓடிட்டுருக்கு, அப்போ வந்து வீட்டில் யாரும் இருக்காங்க போல். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது. அண்ட் நம்ம தேடி வந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ மெர்சிடிஸ் பார்பஸ் GT600 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். வாவ், வேறு லெவலில் இருக்கு. ஸோ இப்போ இந்த காருக்குள்ளே ஏறினேன் அப்படின்னா அது வந்து பிளாக்லேருந்து ஒரு டைமண்ட் கோட்டடாக வந்து மாறப்போகுது. ஸோ குயிக்காக நான் வந்து இந்த காருக்குள்ளே ஏறிக்கலாம். கமான் லெட்ஸ் கோ ஃப்ராங்க்லின், இப்போ காருக்குள்ளே ஏறி, கமான் ஃப்ராங்க்லின் சீக்கிரம் காருக்குள்ளே ஏறுறா. ஹோ வாவ், ஓகே கைஸ். ஸோ இந்த கார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைமண்ட் கோட்டடில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த கார் வந்து ரேட்டோட 1 மில்லியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதோட டைமண்ட் கோட்டிங் இருக்கிறதுனால இந்த காரோட ரேட் ஒரு 10 மில்லியன் கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கோட்டிங் வந்து இந்த காரில் இருக்குது. ஓ மை காட், ஓகே. ஸோ இந்த கார் ஆக்சுவலாக வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்கள், ஸோ ஆன்டி தப்பிச்சு ஓடிடுங்க அந்த பக்கம். ஓ மை காட், ஓ ஓகே. ஸோ இன்டீரியர் அப்படியே குயிக்காக பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே அந்த வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 3 கார் இருக்குது. ஸோ அந்த 3 காரையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஊரில் நான் தான் வந்து ஒரு பெரிய பணக்காரனாக இருக்க போகிறேன். அப்போ கூட என் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வராது அப்படின்னு நினைக்கிறேன். பட் நெவர் மைண்ட் கைஸ், இந்த கார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சேல் பண்ண முடியும். அப்புறமேட் சேல் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக ஆயிடலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ், கொண்டு போய் இந்த கார் வந்து வீட்டில் விட்டுட்டு அடுத்த கார் எடுக்க போகலாம். ஆல்ரைட் கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் கார் அப்படியே நிப்பாட்டலாம். ஸோ நம்மளோட அடுத்த லொக்கேஷன் போகலாம். ஸோ இந்த பைக்கில் ஏறினா கூட கலர் மாறுமா? நோ வே. ஓகே கைஸ், ஸோ இந்த பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து மாறிடுச்சு. சரி ஓகே, நம்மளோட இப்போது அடுத்த லொக்கேஷன் போகலாம். அங்கே போயிட்டு என்ன கார் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட செகண்ட் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்லா மாடல் எஸ் இருக்குது. ஸோ அதான் நம்ம வந்து இப்போது எடுக்க போகிறோம். இந்த கேட் ஓப்பனில் இருக்கா? ஓகே, ஸோ நல்ல ஒய்டாகவே ஓப்பன் ஆகுது. கமல் ஃப்ராங்க்லின், கொஞ்சம் அமைதியாக போ. ஸோ இந்த வீடு வந்து பாருங்கள் கைஸ், பார்க்குறதுக்கே அந்த வேறு லெவலில் இருக்கு. ஒரு அராபிக் டைப்பில் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்லா இருக்குது. ஸோ அந்த கார் தான் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம். லெட்ஸ் கோ, கமான் கமான் சீக்கிரம் போயிட்டு அந்த காரை எடு. அந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மாறப்போகுது. வாவ் கைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ பார்க்குறதுக்கே, ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமண்டில் வந்து மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓ ஷேட், இவன் என்ன ஒரு 10 கேரட் டைமண்ட் வந்து அப்படியே வலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்க்ராட்ச் வந்து போட்டுட்டான். ஓ கைஸ், இந்த கார் ஆக்சுவலாக வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கே, அங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படின்றதால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. போச்சு போச்சு. ஓ மை காட் கைஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவான காரை நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டைமண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் கைஸ். அங்கே பாருங்கள், நம்ம வண்டிக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அண்ட் இதோட இன்டீரியரும் பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கு கைஸ். ஸோ லெட்ஸ் கோ, நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ அதுக்கு மாதிரி குயிக்காக ரேண்டம் ஷோட் கொடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேண்டம் ஷோட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் கார்னர் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் ஷோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேண்டம் ஷோட் அடுத்த வீடியோவில் வரும். அண்ட் இன்னைக்கு ரேண்டம் ஷோட் வந்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்க, நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் ரைட், ஸோ இந்த கார் அப்படியே இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம கிட்ட இப்போ 2 கார் இருக்கு. ஸோ இன்னும் வந்து 2 கார் இருக்கு. இன்னும் இருக்கிற 2 கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவான காராக இருக்க போகுது. ஸோ நம்மளோட தேர்ட் லொக்கேஷனுக்கு போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்மளோட அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நான் எடுக்கிற எல்லா காருமே வந்து இந்த மாதிரி டைமண்டாக மாறுது. அங்கே பாருங்க, ஸோ இந்த கார் வந்து இப்போ டைமண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் பணக்காரங்க இருந்தாலும் கொஞ்சம் லாஸ் ஆகும் இல்லையா?
ஸோ அதனால் நம்ம வந்து இந்த காரை வச்சு அந்த கார் வந்து சரி கட்ட ட்ரை பண்ணலாம். என்ன தான் இருந்தாலும் இது வந்து ஒரு டைமண்ட் கோட்டட். ஸோ நம்ம தேடி வந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வரைட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்கல. ஸோ குயிக்காக அப்படி இந்த கார்லையும் மேரிக்கலாம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைமண்டாக மாறப்போகுது. ஓ வாவ் கைஸ் அங்கே பாருங்களேன். ஸோ கார் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைமண்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கார், அண்ட் இப்போது அது ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவான காராக வந்து மாறிடுச்சு. ஸோ பார்க்க வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ குயிக்காக அப்படி இந்த காரோட இன்டீரியர் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு மேலே தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கைஸ். வந்து இப்போ குயிக்காகவே நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ அப்படியே இந்த காரை நம்ம வந்து பார்க் பண்ணலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார் தான் இருக்குது. ஸோ குயிக்காக அந்த லொக்கேஷனுக்கு போகலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடு பாருங்கள் கைஸ், ஒரு கேஸ்டல் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த வீட்டில் தான் அந்த ஒரு எக்ஸ்பென்சிவான கார் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மேலெலாம் வேறு ஆள் இருக்காங்க கைஸ், அதனால் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போனோம். இந்த வழியாக ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ வா ஓகே, ஸோ கார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தெரியுது. ஸோ அது ஆக்சுவலாக வந்து ஒரு புக்காட்டி ஷெரான் இருக்குது. ஸோ அந்த ஷெரான் தான் நம்ம வந்து இப்போது எடுக்க போகிறோம் கைஸ். இந்த வழியாக நம்மளால் போக முடிஞ்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ திங்க் யா நம்மளால் போக முடியும் கைஸ். ஓகே ஃப்ராங்க்லின், கொஞ்சம் அமைதியாக போ. ஆல் ரைட், ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம வந்து இப்போது டைரெக்டாக வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த கார் எடுக்கலாம். என்ன கலர் மாறுது? ஆப்வியஸாக அது வந்து டைமண்டாக தான் வந்து மாறி இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல கைஸ். ஸோ இன்டீரியர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ வெளியே வந்து டைமண்டாக இருக்குது. ஸோ யாரும் நம்மளை வந்து இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். ஓ மை காட், இந்த கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து சும்மா சவுண்டே வரல. இது வந்து எலக்ட்ரிக் காரா இல்லையே? ஸோ புகாரியில் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபியூல் டைப் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கைஸ் இந்த காரோட ஸ்பீடப் பாருங்களேன். ஓ மை காட், நான் வந்து லைட்டாக தான் அமுத்துறேன், பட் அது வந்து எவ்வளோ வேகம் போகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் இந்த கார் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வேகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எல்லா காரையுமே யாரா அவன் டயர் கொஞ்சம் விழுகுறவன் பைத்தியக்காரா. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ குயிக்காக நம்மளோட வீட்டுக்கு போகலாம் கைஸ். ஆல்ரைட், ஸோ நம்மளோட கார் கலெக்ஷனில் ஓ மை காட் ஓகே. ஸோ ஆக்சுவலாக அந்த கார் கொண்டு மேக்கல கைஸ் எல்லா டைமண்ட்னால. ஸோ நம்ம கார் கலெக்ஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லா காருமே அது பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் கலரில் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் பிடிச்சாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து அதை இந்த மாதிரி டைமண்டாக கூட வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த டைமண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் விளையாட்டு காட்டணும் கைஸ். ஸோ இந்த மாதிரி யாரும் நம்மளை வந்து ஏற்ற வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தொட்டே நம்மளை வந்து குயிக்காக டைமண்டாக மாற்றிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பை பை, பீஸ் அவுட்.